வாங்க, இன்னைக்கு நம்ம பாட்டி வைத்திய முறை கண் திருஷ்டி எப்படி போக்குறதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போது அந்த காலத்துலலாம் சுற்றி போடுறதுனா இந்த இத்தனை பொருள் வச்சு தாங்க சுற்றி போடுவாங்க. பார்த்தீங்கன்னா கல் உப்புங்க, சால்ட் வைக்கக்கூடாது, கல் உப்பு, காஞ்ச மிளகாய் காம்போடு இருக்கணும், அது வந்து ஒரு மூணாவது அஞ்சாவது வச்சுக்கணுங்க. மிளகு கொஞ்சம், தலை சிக்கன் சொல்லுவாங்க, கொஞ்சமாக தலைமுடி எடுத்துக்கோங்க. நம்ம தலைமுடின்னா அந்த டைம் இல்லைன்னா வாரி கூட கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தெரு மண்ணுங்க, நம்ம பா தெருவில் வந்து நடந்து போகிறாங்க இல்லைங்களா, அந்த பொதுவாகவே வெறும் மண்ணு கூட எடுத்து சுற்றி போடுவோங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த தெரு மண்ணு கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. கல்பிற ஒரு மூணோ இல்லை அஞ்சோ எடுத்து வச்சுங்க. இந்த கொட்டாங்கச்சிங்க, தேங்காய் உடச்சி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கொட்டாங்கச்சி பார்த்தா மேல் இது வந்து மூணு கண் இருக்கணுங்க, அந்த மாதிரி கொட்டாங்கச்சி தான் எடுத்துக்கணும். மூணு கண் உள்ள கொட்டாங்கச்சிங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இத்தனை பொருள் வச்சு தாங்க நம்ம சுற்றி போடணும். இப்போது வெளியே பொதுவாக நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது நம்ம நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு எல்லாமே ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணி வெளியே போவோம். போகும் வீட்டை விட்டு வெளியே போகிறவரையில நல்லா இருப்போம். அக்கம் பக்கத்தில் யாராவது ஒருத்தராவது பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை பாரு எவ்வளோ அழகாக பண்ணிட்டு போகிறாங்கோ அப்படின்னோ போச்சுங்க, அந்த ஹோன்ற பெருமூச்சு விட்டு நம்மளை பார்க்குறாங்க பாருங்கள், அதுவே நம்மளுக்கு கண் திருஷ்டி தாங்க. அதே போல் வெளியே வேலை செய்கிறதுல பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அங்கே போயிட்டு நம்ம வேலை செய்யல மற்றவங்க வந்து ஒரு மாதிரி இவங்களை பரவாயில்ல இவ ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அதுன்னு அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது அவங்க வந்து அது கண் திருஷ்டி தான் நம்மளுக்கு படுது. கோவிலுக்கு போயிட்டு வருவோம், கோவிலில் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை யாராவது பார்ப்போம், என்ன நீ சூப்பராக வந்திருக்கீங்க அப்படின்னா அது ஒரு நம்மளுக்கு கண் திருஷ்டி தாங்க. போகும்போதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டை விட்டு நல்லாவே போவோம். ஆனால் அங்கேருந்து வர்றதுக்குள்ளோ ஏதோ ஒரு சோர்வையாக டயர்டாக நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்மளுக்கு தெரியும் ரொம்ப சோர்வையாக ஆகிடுவோம். இதெல்லாம் தான் கண் திருஷ்டின்னு சொல்கிறது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது நல்லா போவாங்க, பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது டயர்டாக வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன காரணம்னா கண் திருஷ்டி தாங்க. அதான் பெரியவங்க அந்த காலத்துலேருந்தே கல்லடி பட்டாலும் பண்ணலாம் கண்ணடி படக்கூடாதுனாங்க. இது தாங்க இதெல்லாம் வச்சு சுற்றி போட்டால் நம்மளுக்கு எந்த விதமான திருஷ்டியும் வராதுங்க. இப்போ இந்த பொருள் வச்சு நம்ம சுற்றி போடணும்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஆனால் லேடிஸ் பொம்பளைங்க தாங்க சுற்றி போடணும். ஆண் குழந்தைங்கள வீட்டுக்காரு பிள்ளைங்களை எல்லோரும் உட்கார வச்சு அவங்க உட்காரது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி முகம் இருக்கணுங்க, கிழக்கு பார்த்த மாதிரி அவங்க உட்காரணும். சுற்றி போடுறவங்க வந்து ஆப்போசிட்டாக மேற்கு பார்த்தா போல இருக்கணும். இதை மாதிரி உட்கார வச்சு சுற்றி போடணுங்க. சுற்றும் போது பார்த்திங்கன்னா வலது பக்கம் மூணு முறை, இடது பக்கம் மூணு முறை அதை மாதிரி சுற்றுனுங்க. சுற்றிட்டு அப்புறம் மேலேருந்து கீழே இறக்கி நம்ம திருஷ்டி கழிக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம சில வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அதை சுற்றுனுங்க. சுற்றிட்டு மேலேருந்து கீழ்பா கால் பாதத்தெல்லாம் கொண்டு வரணும். அதே மாதிரி ஒத்துரு ஒத்துருக்கா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அவங்க மூணு முறை வந்து ஒத்துரு ஒத்துரும் அந்த தூத்துன்னு அப்படி சொல்ல சொல்லுவாங்க, மூணு முறை துப்பினுங்க. துப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஒட்டாங்கச்சிருக்கு இல்லைங்களா இதிலேருந்து எல்லா பொருளும் எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் வந்து நம்ம கல்பிற வச்சுருக்கோம் பாருங்க, அது வச்சு எரி வைக்கணுங்க. எரிக்கும்போது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்செல்லாம் எரிக்கக்கூடாதுங்க, நம்ம கேட் இருக்குது பாருங்க அந்த கேட்டுக்கு வெளியில் வச்சு இல்லை தெருவில் வச்சு எரிக்கணுங்க. அதுமாதிரி இருக்குன்னு இப்போ உக்காந்தவங்க வந்து அப்படியே உக்காந்துட்டு இருக்கணுமா எரியிற வருதுங்க கிடையாதுங்க. நம்ம வெளியே எடுத்துகிட்டு பிறகு அவங்க வந்து கிழக்க பார்த்தோமா முன்னே நகர்ந்து வரணும், எழுந்து சைடில் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போகக்கூடாதுங்க. நம்ம முதல்ல வெளியில் போயிட்டோம்னா நமக்கு வந்து பின்னாடி அவங்க நகர்ந்து வந்து அதுக்கப்புறம் அவங்க போனோம் போயிட்டு நம்ம வந்து இது வெளியில் வந்து எரிச்சிட்டு வரும் பாருங்க. வந்து எரிக்கிறவங்க சுற்றி போட்டு எரிக்கிறாங்க பாருங்கள், அவங்க எரிச்சிட்டு அப்படி டக்குன்னு உள்ளே வரக்கூடாதுங்க. வெளியில் வந்து போகிறதுக்கு முன்னே யாராவது ஒரு பக்கெட் இல்லை தண்ணி எட்டு வச்சுன்னு கை காலெல்லாம் கழுவிட்டு அப்புறமா தாங்க உள்ளே வரணும். இந்த மாதிரி தாங்க அந்த காலத்தில் பாட்டிங்க நம்ம முன்னோர்கள்லாம் சுற்றி போடுற முறைங்க இது. இந்த சுற்றி போடுறது முறை பார்த்தினா என்னைக்கு செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்சி கிழமைங்க ஆறுலேருந்து ஏழுக்குள்ளோ சுற்றி போடுங்க. சப்போஸ் அன்றைக்கி செய்ய முடியல, சிலர் வெளியில் போயிட்டுருக்காங்க ஊருக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமைங்க இதே போல் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளேங்க இந்த சுற்றி போடுறது வந்து, அப்போ தான் பழிக்குங்க சுற்றி போடுறது வந்து, மற்ற நாள்லாம் சரி கிடையாது.